ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வீஸ் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்க கொஸ்டின்லாம் எந்தெந்த இதுலேருந்து வந்துருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம எம்ப்ராய்டிங்கும் கட்டிங்கும் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 31வது கொஸ்டின். மீதி எல்லாமே பார்த்துட்டோம், நம்ம எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா டெரி துணி தயாரிப்பதற்கு, துணி நூல் தயாரிப்பு ஃபேப்ரிக்கில் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டினும் அதே தான், ஃபேப்ரிக்கில் தான் வந்திருக்கு. இது இங்கே பாருங்க, சிங்கிள் லிப் ஜக்கார்டிங் பேட்டர்ன் உருளையானது, அதாவது நெசவு பற்றி தான்ப்பா வந்திருக்கு. இது எல்லாமே ஹேண்ட்லூமு, துணி, நெசவு, தறி, இதெல்லாமே வந்திருக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நம்ம சாயம் பார்த்துட்டு சாயத்தில் என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா இந்த சாயம் பற்றி ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. போன வருஷம் வரலைங்கிறதுக்கோசரம் இந்த வருஷமும் வராதுன்னு படிக்காம விட்டுறாதீங்க. டைக்ளோரோ ட்ரை அசைன் சாயங்கள் எந்த வகையை சார்ந்தது? டைரக்ட் சாயம், ரியாக்டிவ் சாயம், சல்ஃபர் சாயம், டிஸ்பர்ஸ் சாயம். நாலு சாயம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சரியான விடை பார்த்திங்கன்னா ரியாக்டிவ் சாயம். நேற்று நம்ம வந்து ஒரு பேஜ் படித்தோம் இல்லைங்களா, ஆனால் அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ஒரு கொஸ்டினை தவிர சாயத்தை பற்றி நானும் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டேன். ஒன்று கூட சாயத்தில் இல்லைங்க. இது எல்லாமே நூல், நெசவு, நூலோடைய இது தயாரித்தல், நூல் தயாரித்தல், பருத்தி, பட்டு, இந்த மாதிரியே தான் வந்துருக்கு. வழிய உங்களுக்கு சாயத்தை பற்றி அந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. திரும்ப வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம சாயம் எடுத்துட்டோம், அதனால் டையிங்கை பற்றி ஃபுல்லாக படிச்சிடலாம். ஆனால் இதில் கேட்டிருக்கிறது ஒரே ஒரு கொஸ்டின் தான், டையிங் பற்றி. நம்ம என்ன பண்ணுறோம், நேற்று வந்து இந்த ஒரு பேஜ் அப்படியே கொடுத்தேன். ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, நீங்கள் இந்த இதெல்லாம் எங்கே ப்ரிண்ட்டு போட்டு எடுக்கிறீங்க? நீங்கள் வந்து இல்லைங்க, நெட்டில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் சாயங்கள்னு போட்டு நான் போட்டேன். அப்போ வந்து நம்ம இது ஆன்சர் என்னன்னு, ரியாக்டிவ் சாயங்கள் தான் அப்படின்னு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் மறுபடியும் ரியாக்டிவ் சாயம்னு போட்டேன். அவ்வளோதான், நான் முன்ன வந்து சாயங்கள்னு தான் போட்டேன் நமக்கு கொடுத்துருந்தனால. அப்படியே நெட்டில் வருதுங்க, இது போட்டிங்கன்னா அப்படியே தமிழில் வருது. இதை அப்படியே நான் ப்ரிண்ட்டு போட்டு எடுத்தேன் சரிங்களா. இது எல்லாமே அப்படியே நெட்டில் போட்டு எடுத்தீங்கன்னா அப்படியே இது பூரா வருது. நீங்கள் நெட்டில் போட்டு எடுத்து அப்படியே ப்ரிண்ட்டு போட்டுக்கலாம். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருப்பேன், சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா. பிடிஎஃப்பாகவே கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா தான் தெரியும், இவன் ரியாக்டிவ் சாய முடிதல்ல இது வருது. இந்த டைக்ளோரோ ட்ரை அசைங்கிறது எந்த வகைன்னு கேட்டுதான் ரியாக்டிவ் சாயங்கள்ங்களாம். அப்போ சாயங்கள், எல்லா சாயங்களையும் நம்ம படித்தோம்னா தான் இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதோட பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்களும் இதே மாதிரி ப்ரிண்ட்டு போட்டு எடுத்துகிட்டு அதை வந்து உட்காந்து சாயங்களை பற்றி ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இந்த தடவை கேட்கல, அதனால் அடுத்த தடவை கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த நான் பாருங்கள் எல்லாம் ப்ரிண்ட்டு போட்டு எடுத்துட்டேன். நேற்று ஒரு பேஜ் தொலைவில் எடுத்தேன் இல்லைங்களா, அது மாதிரி இன்னும் ரெண்டு பேஜ் எல்லாம் எடுத்துட்டேன். சாயம் விடுதல்னா என்ன, பிக்மெண்ட் ஃபேடிங் முறை, இது எல்லாமே என்னன்னே தெரியாது. ஆனால் நம்ம எல்லாமே உட்காந்து ஒரு தடவை உட்காந்து எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. வேட் டையிங் மெத்தட், இது எல்லாமே நெட்டில் போட்டு அப்படியே ப்ரிண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. பிடிஎஃப்பாகவே உங்களுக்கு போட்டிருக்கேன், இதை அப்படியே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இதில் படித்து பார்த்துட்டு இதுக்குள்ளே கொஸ்டின் இருந்தால் உங்களுக்கு எக்ஸாமில் வந்தால் சந்தோஷம் ஓகேங்களா. இது பூரா நீங்கள் படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ரியாக்டிவ் சாயங்களின் முக்கிய பண்புகள் கொடுத்துருக்கா, கார உப்பு சேர்ப்பதன் நன்மைகள், சாயமிடுதலின் இரு நிபந்தனை, வெப்பமுறையில் ரியாக்டிவ் சாயமிடுதல், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரில் வந்த அந்த கொஸ்டின் வந்து இதில் இந்த இதுக்குள்ளார இல்லை. நீங்கள் ஒரு தடவை எல்லாமே எடுத்து வச்சு ஒரு தடவை படித்து பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் ப்ரிண்ட் போட்டு எடுத்து கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதான் உங்களுக்கு நல்லது. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சர்வீஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.